எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தமிழ்நாடு ஆர்கிடெக்சர் காலேஜ் இருக்குல்ல, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் கீழே வர எல்லா காலேஜ் கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 காலேஜஸ் வருது. ஸோ அந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், பட் அது கொஞ்சம் பலதுன்னு சொல்லலாம். அதோட அப்டேட்டட் வருஷனாக தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து அந்த காலேஜோட கேட்டகரி வைஸ், இந்த பிசி ஓபிசி இந்த மாதிரி அந்த ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குல்ல, அந்த கேட்டகரிஸ் வைஸாக மினிமமாக என்ன கட் ஆஃப் வேணும் நமக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸை வந்து நம்ம வந்து இந்த கோயம்புத்தூர் சென்னைங்கிற ரெண்டு ஊரை தான் மேஜராக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மதுரை ஊட்டிங்கிற ஒரு சில இம்பார்ட்டண்டான காலேஜ், நிறைய பேர் கேட்குற காலேஜும் இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கவுன்சிலிங்கோட ஒரு சின்ன அப்டேட், இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு இல்லை, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நம்ம எந்த விஷயத்தில் வந்து அலர்ட்டாக இருக்கணுங்கிற ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, வந்து இந்த மொத்த கவுன்சிலிங், இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங்னு சொல்கிறாங்களே, இந்த கவுன்சிலிங் வந்து எத்தனை சீட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, அதில் எத்தனை சீட்ஸ் வந்து அட்மிஷன் ஆகுது, எத்தனை வேக்கன்சி இருக்க போது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகுதுங்கிற ஒரு சின்ன, நிறைய பேர் கேட்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ அதனால் கலெக்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட லாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போகிற காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா, வந்து எல்லா காலேஜஸ் சொன்னால் உங்களுக்கு வந்து வீடியோ போரிங் ஆகிடும். ஸோ ஒரு சில காலேஜஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஒரு சில காலேஜஸை வந்து இழுத்து மூணு காலேஜஸும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசுவேன். ஸோ அதையும் நான் லிஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா காலேஜை பற்றின டீட்டெயில்ஸும் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு சி வாட் ஆர் த காலேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போது டிஎன்இஏ கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இந்த வருஷத்தோட இந்த கோவிட் ரீசனுங்கிறனால இப்போ ரொம்ப டிலே ஆயிருக்கு. இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அடுத்து என்ன அவங்க ப்ராசஸில் இருக்கிற விஷயம் என்னன்னு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருப்பீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன் தான் அடுத்து நடக்க போகிற ப்ராசஸ்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ டிஎஃப்சி சென்டர்னு சொல்லிட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்டரை வந்து அலாட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அந்த சென்டர்லேருந்து அந்த சென்டரில் தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டிஎஃப்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் சொல்லுவாங்க. அதாவது அங்கே தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வந்து அந்த மேல் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க, உங்களோட இதெல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது வந்து ஒரு குவாரிஸ், ஏதாவது கொஞ்சம் புரியல, சம்திங் எனி எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலோ உங்களுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் ஐடியிலையோ, உங்களை ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியிலோ தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே அப்டேட்டடாக இருங்க, உங்களோட மெயிலை செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களோட மொபைலை வந்து எனி டைம் ஆக்டிவேட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ சுவிச் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்இஏ online.org இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அங்கே வந்து ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் யூ வில் பி அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு அடுத்தது வந்து இப்போ இந்த கட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் காலேஜ் பார்த்திங்கன்னா என்ஆர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதெல்லாமே வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி அண்ட் எஸ்டி இந்த கேட்டகரி வைஸாக சொல்ல போகிறேன். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 251 மினிமமாக இருக்கணும் இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கு. பிசிக்கு 241, பிசிஎம்க்கு 247 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த காலேஜுக்கு ஓசியில் பார்த்தீங்கன்னா 257 கிடச்சிது. அதாவது இது எல்லாமே 2 இயர்ஸ்க்கு பேக் இருந்த ஒரு விஷயங்கள் சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் இந்த கரண்ட் கட் ஆஃப்னு சொல்ல மறுபடியும் சொல்லிக்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து பிசிக்கு பார்த்தீங்கன்னா 253 இருந்தால் இந்த காலேஜ் கிடச்சிது. பிசிஎம்க்கு 250, எம்பிசிக்கு 232, எஸ்சிஆர் எஸ்டிஆர் இருந்திங்கன்னா 239க்கு இந்த காலேஜ் கிடச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்விஎஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த காலேஜுக்கு பார்த்திங்கன்னா ஓசியில் வந்து 275க்கு இந்த காலேஜ் கிடச்சிது. பிசிக்கு 268, பிசிஎம்க்கு 272, எம்பிசிக்கு 244க்கு இந்த காலேஜ் கிடச்சிது. எஸ்சிஆர் எஸ்டி டீடைல்ஸ் கிடைக்கலை. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ரங்கநாதன் காலேஜுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 263 கிடச்சிது, பிசிக்கு 256, பிசிஎம்க்கு 248, எம்பிசிக்கு 214 அதாவது 214, எஸ்சிஆர்எஸ்டிக்கு வந்து 185க்கு இந்த காலேஜ் கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ அடுத்து எஸ்விஎஸ் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு வந்து ஓசிக்கு 282, பிசிக்கு 277, பிசிஎம்க்கு 280, எம்பிசிக்கு 256, எஸ்சிஆர்எஸ்டிக்கு 208க்கு இந்த காலேஜ் கிடச்சிது. அடுத்து சான் அகாடமி, சான் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓசிக்கு 253, பிசிக்கு 245, பிசிஎம்க்கு 250, எம்பிசிக்கு 221, எஸ்சிஆர்எஸ்டி அப்படிங்கன்னா 196க்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து சசி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சருக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 273, பிசிக்கு 264, பிசிஎம்க்கு 272, எம்பிசிக்கு 231, எஸ்சிஆர்எஸ்டி அப்படிங்கன்னா 226க்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து
சிஐஇடி காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா 253, பிசிக்கு 241, பிசிஎம்க்கு 248, எம்பிசிக்கு 215 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஓசிக்கு வந்து 288 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, பிசிக்கு 280, பிசிஎம்க்கு 281, எம்பிசிக்கு 265, எஸ்சிஆர்எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 209 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. இதுதான் கோயம்புத்தூர் இருக்கிற காலேஜோட டீடைல் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். அது மதுரை தியாகராஜா பத்திரம் ஓகேங்களா, மதுரை தியாகராஜாக்கு உங்களுக்கு நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 302 கிடச்சிருந்துச்சு, பிசிக்கு வந்து 298, பிசிஎம்க்கு 298, எம்பிசிக்கு 276 காலேஜ் கிடச்சிருக்கு, எஸ்சிஆர்எஸ்டி இருந்தீங்கன்னா 249 அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த காலேஜ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து திருச்சியில் இருக்கிற கேர் காலேஜ் பார்த்தாலாம், இது நிறையா பேர் கேட்டதுனால இந்த காலேஜ் நான் சொல்கிறேன். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 296 இந்த காலேஜ் கிடச்சிருந்துச்சு, பிசிக்கு 290, பிசிஎம்க்கு 287 கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 267, எஸ்சிஆர்எஸ்டியாக இருந்தீங்கன்னா 222 இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த காலேஜ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து ஊட்டி மெகன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 260 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, பிசிக்கு 243, பிசிஎம்க்கு 250, எம்பிசிக்கு 210 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, எஸ்சிஆர்எஸ்டியாக இருந்தீங்கன்னா 218 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சென்னைக்கு வந்துடலாம். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜவஹர் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா 271 கிடச்சிருக்கு, பிசியாக இருந்தீங்கன்னா 268, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 260, எம்பிஎஸ்சியாக இருந்தீங்கன்னா 216, எஸ்சிஆர்எஸ்டியாக இருந்தீங்கன்னா 185 இந்த ரேஞ்ச் கிடச்சிருக்கு. ஸோ ஜெயா ஸ்கூல் ஆஃப் இந்த ஸ்கூல் இந்த காலேஜில் இருக்கான்னு எனக்கே தெரில, ஸோ அதை விட்டுறலாம். ஸோ மியாசிக் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 301 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, பிசியாக இருந்தீங்கன்னா 297, பிசிஎம்க்கு 296, எம்பிசிக்கு 279, நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா 256, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 225 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து மீனாட்சி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா 297 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, பிசிக்கு 287, பிசிஎம்க்கு 287, எம்பிசிக்கு வந்து 275, நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி அந்த ரேஞ்சுங்கன்னா 245 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ரெண்டு காலேஜ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ தெளிவாக சொல்லிக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்னொன்று நார்மலானது ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம்பஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நார்மல் சாப் கேம்பஸ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 320 தான் இந்த காலேஜே கிடச்சிருக்கு. ஸோ 320 கீழே இந்த காலேஜ் கிடைக்கவே இல்லை. ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 313 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, 313, பிசிஎம்க்கு 310, எம்பிசிக்கு 297 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, எஸ்சிஆர்எஸ்டி அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 287லேருந்து 298 இந்த ரேஞ்சில் தான் இந்த காலேஜ் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து எஸ்எஸ் கேம்பஸ்க்கு வரலாம். ஸோ நீங்கள் ஓசியாக இருந்தீங்கன்னா இந்த கேம்பஸுக்கு வந்து 307 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, பிசிக்கு 302, பிசிஎம்க்கும் 302, எம்பிசியாக இருந்தீங்கன்னா 288 இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, எஸ்சி அப்படின்னா 271, எஸ்டினா 298 பார்த்தீங்களா, எஸ்டிக்கு 298ல தான் இந்த காலேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இப்போ சொன்ன காலேஜஸ் லிஸ்ட்னு சொல்லலாம். இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்குது, ஒரு 20-25 காலேஜஸ் நான் சொல்லாமல் தான் இருக்கேன். ஸோ அதை சொன்ன வீடியோ பைலப் ஆகிடும், போர் ஆகிடுங்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்றேன், ஸோ யூ கேன் ரெஃபர் டு இட். ஸோ இப்போ அடுத்து இப்போ இந்த 2019 போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை காலேஜஸ் சீட் அவைலபிலிட்டி இருக்குது ஆர்கிடெக்சருக்கு இந்த டிஎன்இஏல, அதுவும் கவுன்சிலிங்கில் வர சீட் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1810 காலேஜஸ் 1810 சீட்ஸ் அவைலபிலிட்டி இருந்திருக்கு கவுன்சிலிங்கில் வர்றது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எத்தனை சீட்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது, எத்தனை சீட்ஸ் வந்து அட்மிஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1234, அதாவது 1234 அதாவது ஃபில்லாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 68-70% சீட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து ஃபில்லாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆர்கிடெக்சர் சூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கனாலோ, எடுத்த டிசிஷன் கரெக்டாக இல்லைன்னு நினச்சிருந்தீங்கனாலோ, உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிடும். பட் நீங்கள் எடுக்கிற காலேஜ் நல்ல காலேஜாக, நீங்கள் போக போகிற காலேஜ் வந்து உங்களுக்கு டீச்சிங் ஆகட்டும் ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து ஒரு பர்சனல் அட்வைஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ ஆனால் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி சீட்ஸ்க்கும் கொஞ்சம் மேலே, அதாவது 1827 1827 வந்து அலோட் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த காலேஜுக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து வெறும் கவுன்சிலிங்க்கு வர சீட்ஸ் மட்டும்தான், மேனேஜ்மெண்ட்டோட லிஸ்ட் கிடையவே கிடையாது, வெறும் கவுன்சிலிங்கில் வர்றது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறத நம்புகிறேன். ஸோ ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுனாலோ நானும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வந்து நான் கொஞ்சம் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால நான் இந்த ஊரில் வெளியூர் போயிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ நானும் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுனாலும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வில் பீ இன் அ கனெக்ட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே ஹாப்பி அண்ட் பி சேஃப். பை.